16 அணிகள் பங்கேற்கும் 8வது T20 உலகக்கோப்பை தொடர் ஆஸ்திரேலியாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 16 அணிகளில் 8 அணிகள் நேரடியாக சூப்பர் 12 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீதமுள்ள 4 அணிகளை தேர்வு செய்யும் விதமாக தகுதி சுற்று ஆட்டங்களில் 8 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இந்த தகுதி சுற்று போட்டியில் பி பிரிவில் இடம்பிடித்துள்ள மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அயர்லாந்து அணிகள் இன்றைய தினம் மோதியிருந்தன. இந்த போட்டியில் ஒரு விக்கெட் மட்டும் இழந்த அயர்லாந்து அணி 152 ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றிருந்தது. இந்த அசத்தல் வெற்றியின் மூலம் அயர்லாந்து அணி சூப்பர் 12 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அத்துடன் 2 முறை சாம்பியன் பட்டம் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணியையும் நடப்பு T20 உலகக்கோப்பையிலிருந்து வெளியேற்றியுள்ளது. அயர்லாந்து அணியானது வட அயர்லாந்து மற்றும் அயர்லாந்து குடியரசு என்பவற்றை பிரதிநிதிப்படுத்தும் துடுப்பாட்ட அணியாகும். அரசியல் சிக்கல்கள் காரணமாக 1993 ஆண்டு வரை சர்வதேச கிரிக்கெட் சபைக்கு அயர்லாந்து தெரிவு செய்யப்படவில்லை. முதல் தடவையாக 2007 ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளுக்கு தகுதி பெற்றது. அயர்லாந்தின் முக்கிய சாதனையாக 2007 ஆண்டு உலகக்கிண கிரிக்கெட் போட்டியின் போது பாகிஸ்தான் துடுப்பாட்ட அணியை குழுநிலை போட்டிகளின் போது வெற்றி கொண்டமையும் சூப்பர் 8 நிலைக்கு தெரிவானமே குறிப்பிடலாம். இந்த நிலையில் உலகக்கிண அணியில் சில புதிய மற்றும் அனுபவமற்ற வீரர்களும் இணைக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திறமையான மற்றும் நம்பிக்கைக்குரிய இளம் வீரர்களை கொண்ட அயர்லாந்து அணியை அனுபவ வீரரான ஆண்ட்ரூ பில்பார்னி வழிநடத்துகிறார். அதே போல அந்த அணியின் அதிரடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் போல் ஸ்டெரிங் மற்றும் சகலதுறை வீரர் ஜோர்ஜ் டொக்ரேல் ஆகிய இருவரும் அயர்லாந்து அணியின் அனுபவ வீரர்களாக இடம் பிடித்துள்ளனர். மேலும் அயர்லாந்து அணியின் முன்னணி துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவரான ஹாரி டெக்டர் மற்றும் அனுபவ வேகப்பந்து வீச்சாளர் மார்க் ஹடேர் ஆகிய இருவரும் இம்முறை T20 உலகக்கிண்ணத்தில் அயர்லாந்து அணிக்கு நம்பிக்கை கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் அந்த அணியின் அனுபவ சுழல் பந்து வீச்சாளரான ஹண்டி மெக்ரே நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக இந்திய வம்சாவளி வீரர் சிமி சிங் அயர்லாந்து அணியில் இடம்பெற்றுள்ளார். இம்முறை உலகக்கிண தொடரில் இதுவரை 3 போட்டிகளில் ஆடியுள்ள அயர்லாந்து 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.